ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் கத்திரிக்காய் பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துப்போம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வெங்காயம் சாஃப்டாக வர வர வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா பாதி பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து தக்காளி நல்லா கொலைஞ்சி வர வர வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்தளவு நல்லா கொலைஞ்சி வந்ததும் இதோட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் பிஞ்சு கத்தரிக்காயாக எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு பிஞ்சு கத்தரிக்காய் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கத்திரிக்காய் ஓரளவு வேகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நல்லா கத்தரிக்காய் வதங்கி தோலெல்லாம் சுருங்கி சத தனியாக தோல் தனியாக கலண்டு வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் கத்தரிக்காய் பொரியல் நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு வேறு மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இது மூணு மட்டுமே சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கணுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் பொரியல் சாம்பாருக்கு ரசம் தயிர் மோர் இது எல்லாத்துக்குமே நல்லா அட்டகாசமான சைடிஷ்ஷாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் பொரியலாம் இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு மறக்காம நம்ம சமையல் ஃபோர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்